ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இஃப்தாருக்கே சிறப்பான அகர் அகர் ஸ்வீட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சைனா கிராஸு அப்படின்னு சொல்லுவாங்க, அகர் அகரு இந்த மாதிரி கிடைக்கும் பாக்கெட்டில். அதை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு பிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு போதும். இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கப்பு தண்ணியில் இந்த ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சைனா கிராஸை நல்லா முங்க வச்சுட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 50 கிராம் கேஷ்யூ, நான் புரோக்கன் கேஷ்யூ வாங்கியிருக்கேன், அதை ஊற வச்சுக்கலாம். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் ஜவ்வரிசி, அதையும் ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊறட்டும், விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு, அப்போ தான் நல்லா வேகவும் செய்யும் சீக்கிரமாக. அகர் அகரும் சாஃப்டாகிருச்சு. இப்போது நம்ம ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு இப்போ அந்த ஊற வச்ச அகர் அகரை அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிண்டி விடணும், அது வேகட்டும். இப்போது மிக்சி ஜாரில் 1 கப்பு சுகரையும் ஊற வச்ச கேஷ்யூவையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போது நல்லா அகர் அகர் கொதிக்க கொதிச்சிருச்சு, நல்லா பொங்கி வருது. இதில் முக்கியமான ஸ்டெப் என்னென்னா வந்து அந்த நூல் மாதிரி இருக்கிறது இல்லாமல் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடணும். அது அப்படி இருந்தால் தான் நமக்கு ப்ராப்பரான ஸ்வீட் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த இது தங்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வெந்துடணும். அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதில் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்ச ஜவ்வரிசி அதை அந்த அப்படியே ஊற்றிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுறலாம், அதுவும் நல்லா வேகட்டும். இப்போது சர்க்கரையும் கேஷ்யூவும் அரைச்சி வச்சதில் 1 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கிடலாம். கேஷ்யூ வேணாம்னு நினைக்கிறவங்க நார்மலாக கொதிக்க வச்ச பாலையும் சேர்த்துக்கலாம். இதில் கேஷ்யூ மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு, இதை இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கிடலாம். இப்போது ஜவ்வரிசி இந்நேரம் வெந்திருக்கும், இப்படி எடுத்து பார்த்தோம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக கண்ணாடி மாதிரி இருக்கும், வெந்துருச்சு. இப்போது அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற கேஷ்யூ மில்க்கை எடுத்து அதை அப்படியே உள்ளே ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு நல்லா தரதரன்னு கொதித்து பொங்கி ஒரு வாட்டி வந்துச்சுன்னா போதும், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் இப்போது இந்த மிக்ஸை எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். ஜவ்வரிசி கடைசியில் இருக்கும், அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா பக்கமும் விழுற மாதிரி ஃபுல்லாக பண்ணி விட்டுருங்க. லைட்டாக கரண்டி வச்சு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோன்னா எல்லாத்துலேயும் ஜவ்வரிசி அடியில் இருக்கும், அது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ரோஸ் மில்க் எசன்ஸு 1 அல்லது 2 டீஸ்பூன் எடுத்து எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அந்த ஜவ்வரிசையும் இப்போது சப்போஸ் அங்கங்கே இருந்தால் செட் பண்ணி விட்டுறலாம் எல்லா பக்கமும் வர மாதிரி. ஒரு 1/2 ஹவர் to 40 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி சாலிடாக ஆயிரும். வழக்கம் போல் கத்தியை வச்சு பீசஸ் போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஃப்ரிட்ஜில் வச்சு வைப்பாங்க, தேவையே இல்லை, வெளியிலே வச்சு அழகாக பீசஸ் வந்துடும். இப்போ அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து பவுலில் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இது நோன்புக்கு ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும்னு வழக்கமாக அகலகல் ஸ்வீட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.